ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதாவது முட்டை வச்சு எக் ஆம்லெட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மும்பையில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நிறைய பார்க்கலாம். ஸோ அதை வந்து வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுன்றத பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். முட்டை வந்து குறைக்காதீங்க, ஓரளவுக்கு முட்டை இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 4 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணால் கூட நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது கூட வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம், தனியா இலை கொஞ்சம், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், வீட்டில் குட்டி பையன் சாப்பிட்ணுன்றதுக்காக. இப்போ வந்து ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து லைட்டாக இதில் டிப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, பிரெட் வந்து ஊறிட்டு உள்ளே வந்து சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட பட்டர் இல்லைன்றதுனால ஆயில் ஊற்றி தான் செய்கிறேன். இப்போ வந்து இந்த டிப் பண்ண பிரெட்டை வந்து உடனே எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பூனால் இன்னும் கொஞ்சம் எக்கை வந்து மிக்சரை மேலே வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், அதுதான் வந்து இதுக்கு கீ. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே மட்டும் எக் வந்திருக்கும், உள்ளே வந்து ஒரு மாதிரி ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க, ரெண்டு சைடுமே குக் பண்ணி எடுங்க. இது கூட சீஸ், கேரட், கேப்சிகம்லாம் போட்டால் கூட, அந்த எக் மிக்சரோடு போட்டிருந்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான எக் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை வந்து கெச்சப்போடு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.